ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிஷ் கறி தான் நம்ம பண்ண போகிறோம். எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சேம் வேல நான் வந்து பண்ணுறேன். இது வந்து சூப்பராக டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ ஃபிஷ் குழம்புக்கும் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து அதிகமாக தேவை. எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து விட்டுக்கினேன். எண்ணெய் வந்து நல்லா வந்து காயிட்டும், நல்லா காயணும். எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சி போயிருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு அந்த சீரகம் வந்து போடணும். அதுவும் வந்து நல்லா வந்து காயிட்டும். வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து போடணும். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போட்டுக்காதீங்க. வெந்தயம் வந்து போடுறதுனால டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா கசப்பாயிடும். லிமிட்டடாக வந்து பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து வெங்காயம், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு நம்ம வந்து அரைச்சிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா எண்ணெயில் போட்டு வதக்கணும், இல்லைனா அப்படியே அரைச்சா கூட நல்லா தான் இருக்கும். எண்ணெயில் போட்டு அரைக்கிறதுனால டேஸ்ட் வந்து ஒன்று கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கணும். இந்த மாதிரி கரண்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ தட் அது வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்து அதை வந்து வதங்கணும். அந்தளவுக்கு வந்து வதக்கிட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து டமாட்டோ வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து எடுத்து ஊற்றிக்கலாம். ஸோ டமாட்டோ புளி வந்து அதில் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா கல் உப்பு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா இது நல்லா வதங்கிட்டு இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டமாட்டோ பியூரி வந்து ஆட் பண்ணலாம். இது ஒன்றும் இல்லை, அப்படியே பச்சை டமாட்டோ தான் நம்ம வந்து இந்த பியூரி வந்து இது வந்து ஆட் பண்ண போகிறோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ண போகிறேன். பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. பெருங்காயம் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே வந்து மீன் குழம்புக்கு வந்து மிளகா பொடி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். பிகாஸ் நம்ம வந்து புளி வந்து போடுறோம். வாசி நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி ஸ்பைசினஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் வந்து அதிகமாக தான் போடுவேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து இதுவும் வந்து நல்லா வதங்கிக்கும். அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். ரொம்ப எண்ணெய் கூட ஊற்றுக்காதீங்க. எவ்வளோ எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நெல். இதுவும் மீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தன்மை இருக்கும். ஸோ அதுவும் வந்து கரைஞ்சி வரும், நம்ம போட்டதற்கு வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கட்டும். ஸோ இதை நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, அந்த கவுச்சி நாத்து எல்லாமே இருக்கிறதுக்கு மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மஞ்சள் பொடி வந்து பார்த்திங்கன்னா கேன்சரை வந்து அவாய்ட் படுத்தும். ஸோ இட் இஸ் அ குட் ஃபார் இம்யூனிட்டி. கோல்டு காஃபெல்லாம் அவாய்ட் படுத்தும். கண்டிப்பாக டயட்டில் வந்து சேர்த்துக்கிட்டு பாருங்கள். ஸோ இதுவும் வந்து நல்லா வந்து வதங்கிட்டு ஸ்டேஜில் வந்து புளி கரைச்ச தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் வந்து கொச்சி பேருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இல்லை பிகாஸ் இல்லைனா அடி பிடிச்சிடும். நம்ம மிளகாத்தூள் வந்து ஃபஸ்ட்டே போட்டுக்கலாம்சி அடி பிடிச்சிடும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது இன்னும் கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போனதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் புளி கரைச்சி தண்ணி வந்து நிறைய ஊற்றிக்கலாம். அக்கா இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி தண்ணி வந்து விட்டுக்கிறோம். கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க. ஸோ அப்படின்னா ஆகணும்னாக்கா நம்மளுக்கு வந்து இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொச்சி பிறகு தான் நம்ம வந்து மீன் போடணும். அது முன்னே வந்து போடக்கூடாது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமாக விட்டுப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு நாள் வைக்க போகிறோம் இந்த குழம்பு. ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக தான் விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து விட்டுக்கிறோம். ஸோ இது என்ன ஆகும்னாக்கா நம்ம இந்த மாதிரி தண்ணி விட்டுக்கிட்டனால மீன் போட்ட பிறகு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா கொதிக்கணும். கொச்சி பிறகு தான் நம்ம வந்து மீன் போட்டுக்க முடியும். ஸோ நல்லா வந்து கொச்சி பிறகு நம்ம வந்து மீன் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.